வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம். நாம் இந்த காணொலியில் டிஆர்பி டிஎன்பிசி முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸை தான் பார்க்க போகிறோம். பத்திரிகை செய்தி, ஆசிரியர் தெருவாரியம் பத்திரிகை செய்தி இன்று வெளியிடப்பட்டது. ஆசிரியர் தெருவாரிய அறிக்கை 3/2023 ஆண்டிற்கான பட்டதார ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர், அதாவது பிஆர்டி பிடி ஏசன் யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு 7/2 நடத்தப்படவுள்ளது. இத்தேர்வுக்கு எழுத உள்ள 41,408 தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த தேர்வுக்கு எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 41,478 விண்ணப்பித்த தேர்வுகளுக்கு நுழைவுச்சீட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்வர்கள் 22/12/2021 முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்ய ஏற்படும் கடைசி நேர பதில் தவிர்க்கும் பொருள் தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது. எனவே தேர்வுகள் தேர்விற்கு ஒரு வார காலத்து முன்னதே தங்களுக்கு நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு டிஆர்பி தன்னுடைய பத்திரிகை செய்தி மூலமாக யூஜிடிஆர்பிக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 விஏஓ ஒருங்கிணைந்த ஒருவரோட பயிற்சி 2024 தினசரி சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் பயிற்சி, அரசு விடுமுறை நாட்களில் பயிற்சி, கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் கோயிங் ஆன். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வெளியிட்டிருக்கிற செய்தி வெளியீட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்னென்னா குரூப் 4 2022 நடைபெற்ற குரூப் 4 இரண்டாம் கட்ட கவுன்சிலிங்க்கு செகண்ட் ஃபேஸ் சிவி லிஸ்ட் விட்டுருக்கிறாங்க. தொகுதி 4 பணிகளில் அடங்கிய இளைஞர் உதவி வரைத்தண்டவர் பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கு நேரடி நியமனம் பெற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 33/2024 அறிவிக்கை எண் 7/2022 வாயிலாக விண்ணப்பங்களை கோரியது. இப்பதவிக்கு வந்து இது வந்து முத முதல் நோட்டிஃபிகேஷன் விட்டது 2022 மார்ச். இப்பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 24/2021 நடந்தது. எழுத்துத் தேர்வு விண்ணப்பதற்கு பெற்ற மதிப்பெண்கள் தரவரிசை விவரங்கள் 24 மார்ச் 2023 ஒரு வருட கால தாமதத்துக்கு பின் வெளியிடப்பட்டது. தொகுதி 4 பணியில் அடங்கிய இளைஞர் உதவி வரைத்தண்டல் பண்டக்கால தட்டச்சர் போன்ற பதவிகளுக்கு இரண்டாம் கட்ட மூலச்சான்ற சரிவர் கலந்தாய்வு வருகிற 3/3/2023 இந்த குரூப் 4 அந்த பெண்டிங் ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சு பேலன்ஸ் இருந்த போஸ்டுங்களுக்கான கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. மூலச்சான்றதுன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு பண்ணுவாங்க. இது டிஎன்பிசி தேர்வாணைய அலுவலகத்தில் நடைபெறப்போகுது. மேலும் மூலச்சான்றிவர் கலந்தாருக்கு அழைக்கூடிய உணவு தர மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீட்டு காலிப்பின் அடிப்படையில் தற்கால தலைவர்கள் பட்டியல் தேர்வாணையினர் விடுபட்டுள்ளது. அப்போ யாரெல்லாம் இந்த செகண்ட் கவுன்சிலிங்க்கு அறிவிச்சிருக்கிறாங்க, சிவி கம் கவுன்சிலிங் அழைச்சிருக்கிறாங்கன்னா அதில் லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி இந்த காணொலியில் தொடர்ந்து பாருங்கள். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு போன்ற கலந்தாயிருக்கு 4 நேரம் மற்ற விவரங்கள் அடங்கி அழைப்பு கிடையாது தேர்வாணையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். எஸ்எம்எஸ் இமெயில் மூலம் எதுவுமே தெரிவிக்கப்படாது. நீங்கள் இந்த மூலச்சான்ற சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டீங்கன்ற காரணத்துக்காக உங்களுக்கு போஸ்டிங்லாம் உறுதியாக கிடைக்காது. இருக்கிற பணியிட காலி பணியிடத்தை எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. டிஎன்பிசி டிஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்எஃப்ஆர்சி இவங்க இந்த தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்கள் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரத்தை ஃபாலோ பண்ணணும்னா டார்கெட் சேனல் இருக்குது, டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம், ஜாயின் வித் த்ரோ டெலகிராம் @TargetteamsVilupuram சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ஆங்கில வாரியத்தில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர்ஷன் பில் கலெக்டர் ஃபீல்ட் ஐசன் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீஸில் இந்த பணியிடங்கள் நிரப்புவதற்காக சில பதிவெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஜூனியர்ஷன் நிலையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜேவி லிஸ்ட்டு. இவங்க வந்து அடுத்த கட்ட அந்த மூலச்சான் சர்வீருக்கு அடுத்து அன்றைக்கே கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இது ஜனவரி 3 டிஎன்பிசி அலுவலகம் நடக்கும்போது இன்றைக்கி வெளியிடப்பட்ட இதில் சொல்லியிருக்கிறாங்க. 6th-12th டார்கெட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் 2024 டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 விஏஓ டிஆர்பி டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஃபாரஸ்ட் கார்டெலாம் டிஎன்பிசி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளும் விதமாக ஒரே தேர்வில் 3 தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காக இந்த டெஸ்ட் பேட்ச் ஜனவரி 7, 2024 டார்கெட் டீம் சார்பாக விழுப்புரத்தை தொடங்குது. ஆன்லைன்லேயும் இது வந்து டெஸ்ட்டாக நடத்தப்படும். ஆஃப்லைனில் நேரடியாக டெஸ்ட்டு 7/1/2024 நடக்குது. 6வகுப்பு தமிழ், கணிதம், 6-8 இயற்பியல், இந்த அடிப்படையில் தமிழில் 100, மேக்ஸில் 25,
இயற்பியலில் ஒரு 75, டோட்டலாக 200 வினாக்கள், எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும். இப்படி இந்த பேட்சை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கு 31/3/2024 வரைக்கும். இதோடைய பேட்ச் ஷெடியூல் இருக்குது, யாராவது தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அனுப்புவாங்க. தேர்வு அறிவிப்பை பொறுத்து தேர்வு அட்டவணை மாறுதலுக்கு உட்பட்டது. குரூப் ஃபோர் தேர்வு கொஞ்சம் சப்போஸ் முன்ன பின்ன வந்ததுன்னா இதில் சிலபஸ் அடிப்படையில் எதாவது சேஞ்ச் பண்ணான்னா சேஞ்ச் பண்ணுவாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் 100, அறிவியல் அல்லது சமூக அறிவியல் 75 கேள்வி இருக்கும், கணிதம் 25 வினாக்கள். அட்மிஷன் நடைபெறுகிறது எவ்ரி சண்டே 9:30 to 11:30. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா 11:30 to 1:30 உங்களுக்கு கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் புதன்கிழமை மேக்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இந்த டெஸ்ட் பேட்சில் உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே குரூப் ஃபோரில் செகண்ட் சிவிலிஸ்டில் ஃபேஸ் டூவில் டைப்பிஸ்ட் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு டைப்பிஸ்ட் கேடரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்காங்க. அதோடய லிஸ்ட்டு தான் இங்கே வெளியிடப்பட்டிருக்குது 7 போஸ்ட்டுக்காக. இதுக்கான வேகன்சி லிஸ்ட்டும் நமக்கு இருக்குது, குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணிங்க டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் டெலகிராம் குரூப்பில். இதில் 1 இயர் 2022 6 மாதத்து ஜிஎஸ் கொஷின் பேப்பர் அதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் டெஸ்ட் வடிவில் எழுதி பார்த்துக்கலாம். வாருங்கள், வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம். ஆல் தி பெஸ்ட்.